நகை கடையில தொலை போட்டு நைஸா எடுப்பதற்கு நிகரானதுதான் திருட்டு விசிடி. அடுத்தவங்களுடைய உழைப்ப, பணத்தை, சந்தோஷத்தை, லட்சியத்தை இப்படி சந்து வழியா கை நீட்டி திருடும் திருடர்களை எப்படி தடுக்கிறது, அவங்கள எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்ற கவலை கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க தமிழ் பட தயாரிப்பாளர்களுடைய மனசு. இவங்களுடைய நீண்ட கால புலம்பல் வெறும் புலம்பலாகவும் பொழுதுபோக்காகவுமே மத்தவங்களால பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் கபாலி படத்துடைய தயாரிப்பாளர் தானு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடியிருக்காரு. அவர் கொடுத்துள்ள மனுவில் எந்த படம் வந்தாலும் அதை உடனடியாக அவங்களுடைய வெப்சைட்டில் வெளியிட்டு லாபம் குறித்து வரும் சுமார் 170 இணையதளங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இணையதளங்களை இந்தியாவில் முடக்கணும் அப்படின்றதுதான் அந்த கோரிக்கை. கபாலி வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது அப்படின்னு பெரிய பிளான்லாம் போட்டு வந்திருக்க நிலையில இந்த மனு நிச்சயம் அத்தகைய திருடர்களுக்கு சுளுக்குதான். ஆனா திருடர்கள் எப்போதுமே பறி கொடுப்பவனை விட பலமா இருக்கிறதால தானுவோட முயற்சியில எவ்வளவு வெற்றி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.